கலாபியூடாலுத்தலாபியலாபியம் மே சிவாபியம் அஸ்தோகத்ரிபுவனசிவாபியம் கிருதிபுனர்பவாபியம் ஆனந்தஸ்புரத் அனுபவாபியம் நதிரியம். ஆச்சாரிய பாதைஹி ப்ரசாதி சிவானந்த லஹரி பார்த்துட்டோம். சிவானந்தம் அதனுடைய பிரவாகம், சிவானந்த லஹரி அப்படின்ற பிரவாகத்தை, சௌந்தரிய லகரி அப்படின்னு அம்பாளுடைய சௌந்தரியங்களை பற்றி பேசினார். இங்க சிவனுடைய பிரபாவங்கள், சிவனுடைய மகிமைகள், பெருமைகளை பற்றிய பிரவாகமாக எடுத்துரைக்கிறார். சிவபக்தி சக்தி உலகத்திலேயே என்று கூறும் வண்ணம் சொல்றார். இதுல இது வரைக்கும் 26 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அந்த 26வது ஸ்லோகத்துல பரிமளான் அலப்யாம் பிரம்மாத்யைஹி முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே அப்படின்னு அவர் சொன்னார். கைலாச பர்வதத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பரமேஸ்வரனுடைய திருவடிகளை நன்றாக இறுக்கி பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறார் இல்லையா. அஸ்தாபியாம் கிரகித்வா, ரெண்டு கைகள்னாலையும் பகவானுடைய காலை பிடித்துக் கொள்ளணும். சிரசி நயனே பக்ஷசி அப்படின்னாரு. மார்பு, தலை, கண்கள் இவைகள் எல்லாம் அதை ஒத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஸ்புட ஜல கந்த ஜலஜ கந்தான், அலர்ந்த தாமரை போல இருக்கக்கூடிய அந்த வாசனையை இல்லையா முகர்வதற்கு பிரம்மாதி தேவர்களாலும் இல்லையா கிட்டாத விஷயமாக இருக்கக்கூடிய அதை எனக்கு அது கிட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறானே, அது நடக்குவேன், சிவபக்தியினால முடியாது உண்டா அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இன்னைக்கு பார்க்க வேண்டியது 27வது ஸ்லோகம். கரஸ்தே ஹே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே கணபதௌ கிரஹஸ்தே ஸ்வர்பூஜாமரசுர குலபிஹி சிந்தாமணிகணே திரஸ்தே சீதாம்ஷஹ சீதாம்ஷௌ சரணயுகலஸ்தே அகிலசுபே கமர்த்தம் தாஸ்யேஹம் பவது பவதர்த்தம் மம மனஹ. சிவனுக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா. பகவானுக்கு போய் நம்ம என்னத்தை கொடுக்கணும், சும்மா சும்மா போய் இந்த அஷ்டோத்திரம் சாஸ்திரநாமெல்லாம் ஏதோ நம்ம திருப்தி பண்ணிட்டு இருக்கோம், உண்மையிலேயே அவருக்கு இதெல்லாம் போய் சேருமா, அவருக்கு இல்லாததுன்னு ஏதாவது இருக்கா, அனவாப்தவியம்னு ஏதாவது ஒண்ணு அவருக்கு இருக்குமே, ஆனால் அதை நம்ம கொடுக்கலாம். இப்போ லோகத்துல பாருங்க, ஒருத்தர் இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து கொடுக்குற மேரேஜ் இன்விடேஷன், இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆத்துல ஒரு டிஸ்கஷன், அவருக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு கிஃப்ட் பண்ணலாம்னாக்க உடனே என்ன பண்றோம், ஆத்துக்காரர் சொல்றார் பேசாம ஒரு அவளுக்கு என்ன எல்லாம் இருக்கு நம்ம ஒரு புக்கே கொடுத்துடலாமே அப்படின்னு பை சொல்றா, இல்லவே இல்லை அப்படிலாம் கிடையாது, யூஸ்ஃபுல்லா அவர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது கொடுக்கணும் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மில் குடிச்சார் இல்லையா. மாமா பையனும் மில் குடிச்சாரு, அத்தா பையனும் மில் குடிச்சாரு, போராட்டுக்கு ஆபீஸர்ஸும் மில் குடிச்சாரு, 4-5 மில் குடிச்சாரு வந்து சேர்ந்தது. இப்படி கிஃப்ட் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு தமாஷா போச்சு நம்ம ஊர்ல இல்லையா. யூஸ்ஃபுல்லா ஏதாவது கொடுக்கணும் சார், சில பேர் என்ன சொன்னாங்க அண்ணா சார் ஒரு கவர்ல கேஷா போட்டு நம்ம கொடுத்துடலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்படித்தானே நம்ம லோகத்துல நம்ம டிசிஷன் எடுக்கலாம். நம்ம என்ன திங்க் பண்றோம், ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவளுக்கு உபயோகப்படும்படி இருக்க வேண்டும் முதல் கண்டிஷன் இல்லையா. ரெண்டாவது கண்டிஷன் என்ன, இது அவர்கள்ட்ட இல்லாம இருந்ததுன்னா சௌரியமா இருக்கும், இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னாக்க நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு, அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்,
அது அவகிட்ட இது வரைக்கும் இருக்கக்கூடாது, இது நம்ம கொடுத்தோம்னாக்கா அது யூஸ் ஆகும் இப்படின்னு தான் கொடுக்கறது வழக்கம். கிஃப்ட்னா இதுதான வழக்கம் இல்லையா. ஆனா நம்ம பரமேஸ்வரனுக்கு எதை கொடுக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சுவா, அவருக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்கான்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அவர்கிட்ட இல்லாததுன்னு ஏதாவது இருக்கா? இல்லைய. நம்ம எண்ணத்தை கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய மண்டை கொடைய சிவனுக்கு நம்ம எண்ணத்தை கொடுக்க முடியும். பிரஸ்னோ உபநிஷத்து அப்படின்னு ஒரு உபநிஷத்து, அதுல பிப்பல் ஆதார பார்க்கறதுக்கு ஆறு பிரம்ம நிஷ்டர்கள் போனார்கள். போய் அவர்கிட்ட எங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்னாங்க. அப்பா நீ மாட்டுக்கு வேதாந்தம் படிக்கிறேன் கேள்வி கேட்கறேன்னு வரையில நேரம்லாம் சொல்ல முடியாது, உங்களை டெஸ்ட் பண்ணாம பண்ண முடியாது. ஆகையினால நீங்க எல்லாம் ஒரு ஒரு வருஷ காலம் இங்கே இருந்து அந்த பணிவிடையெல்லாம் பண்ணி சுகுரு சுஸ்பெல்லாம் பண்ணிட்டு இருங்க, நான் சமயம் வரும்பொழுது உங்களுக்கு சொல்றேன், நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம். ஏன்னா டெஸ்ட் பண்ணாம அவன் பாட்டுக்கு எதுக்கு கேட்கறான், சும்மாவே கேள்வி கேட்கறதுக்காக கேட்பார்கள் இல்லையா, தன்னுடைய இன்டெலிஜென்ஸை காமிக்கிறதுக்கு கேட்பார்கள் சில பேர், சில பேர் சும்மா கொஸ்டினிங்கா அப்படி கேட்பாங்க இல்லையா. இதெல்லாம் இருக்காது, அவரை பிடிச்சி மாட்டணும் அப்படின்னா. இது குரு சிஷ்ய பாவத்துலதான் வேதாந்தம் இருக்கணும். இங்க வந்து இந்த டெஸ்டிங் ஆஃப் நாலேஜ் எல்லாம் இங்க கிடையாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உணர்த்தணும்ன்றதுக்காக அவ்வளோ பெரிய பிரம்ம ரிஷிகள் வந்தவர்கள். அவர்கள் ஆறு பேரையும் உட்கார சொல்லி அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூப்பிட்டார், எல்லாரும் கேளுங்க. அவ எல்லா கல்வியும் கேட்டார், எல்லாத்தையும் இவர் சொன்னார். உபநிஷத்துல எல்லாம் துருவமான கேள்விகள், ஞான சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. பிராணன் எங்க இருந்து வருது, அது எங்க இருந்து வருது, நாமெல்லாம் எங்க இருந்து வந்தோம், இந்த பிராணன் எப்படி பாடிக்குள்ள பூந்தது, அது இது எல்லாம் சேர்ந்து ஞானம் வந்ததுன்னா எப்படி ஞானியாவா இப்படி எல்லா கேள்வியும் கேட்டாங்க. கேட்ட பிறகு இல்லையா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்ன உடனே என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. பொங்கின பிதா பரம்பாரம், நீங்கள் அல்லவா எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது, நாங்க என்ன கொடுக்கறது, பிப்பலாதர் மாதிரி ஒரு பெரிய மகான் அவர் பிரம்மனிட்ட, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. பிரம்மஞானி, பிரம்மஞானிக்கு போய் நம்ம என்ன கொடுக்க முடியும், நேரம் தான் கொடுக்க முடியும். என்ன பண்றோம், மனசால அவருக்கு நமஸ்காரம் பண்ணலாம். அது ஒண்ணுதானே நம்மளால கொடுக்க முடிஞ்சது, அது ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அவங்கிட்ட கொடுத்து அப்போ ஆச்சாரியால் பாஷா ரொம்ப அழகா இருக்கிறார். சாதாரண இந்த சரீரத்தை கொடுத்த அப்பா அம்மாவுக்கு இல்லையா நம்ம வந்து ரொம்ப சின்சியரா இருக்கோம், அவள் மேல பாசமா இருக்கோம், அவளுக்கு எல்லாம் வருஷா வருஷம் மாலையெல்லாம் வந்ததுன்னா அவளெல்லாம் கவனிக்கிறோம். என்ன வெறும் சரீரத்து, ஆனா இந்த பிரம்ம ஜானத்தையே கொடுத்த இந்த குருவுக்கு நாம என்னத்தை கொடுக்க முடியும் இல்லையா, அவர் தானே உண்மையான அப்பா. நீங்கள் அல்லவா எங்களுடைய அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான் இல்லையா. வேற என்ன பண்ண முடியும் அவருக்கு, அவ்வளவுதான் நம்ம கொடுக்க முடியும், வேற என்ன கொடுக்க முடியும். முழுக்க சரங்கர் ஆயிடலாம் அப்படியே அவருக்கு நமஸ்காரம் பண்றத தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு கிருஷ்ணோபனிஷத்துல வந்துருக்கு. இப்ப அதை மனசுல வச்சுக்கோங்க, நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னா இது ஒண்ணையும் மனசுல வச்சுக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அவர்கிட்ட இல்லாதது இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இது ஏதாவது சிவனுக்கு பொருந்ததான்னு பார்ப்போம். கரஸ்தேஹி மாத்ரௌ கிரிஷா அல்லையா, ஏ கிரிஷ கைலாச பர்வதத்துல இருக்கக்கூடிய அவர் எப்படி கையில வச்சுட்டு இருக்காரு, கரஸ்தே ஹே மாத்ரௌ ஹேமா என்னோம் ஹேமம்னாக பெண் இல்லையா, பொன் நகை இல்லையா, கைலாசகிரி அப்படின்றது ரஜதகிரி அப்படின்னு பேரு, வெள்ளியா இருக்கும், வெள்ளவெளியே வெள்ளி மாதிரி இருக்கும். அது நேருமலான்னு ஒண்ணு இருக்கும் மேல இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா பொன்மயமானது, அப்படியே தக 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 தகன்னு இருக்கக்கூடிய நேருமலை. அவர் என்ன பண்ணார், திருத்துர சம்ஹாரம் போகும்போது இந்த நேருமலைய தங்க மேருமலைய அவர் வில்லாகவும் அம்பாகவும் வைத்து கொண்டு அவர் போயிட்டார் இல்லையா. இப்படி ஏ கிரிஷா கைலாச பருவத்தில் இருக்கிறவரே, உங்களுக்கு கரஸ்தே ஹே மாத்ரௌ மகாமேருவனுடைய பருவதம் இருக்க, கோல்டா இருக்கக்கூடிய பருவம் அதே உங்க கையில வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி கோல்டு காட்டி எப்படி கொடுக்கறது இல்லையா, உங்க கையில மகாமேரு அதுவே எப்படி இருக்கு, மகாமேரு பருவதம் பொன்னால் ஆனதா இருக்கு,
அதை கொடுக்க முடியாது. சரி, நிகடஸ்தே தனபதௌ, உங்களுடைய நிகடம் சமீபம், உங்களுடைய பக்கத்துல சமீபத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நிகடஸ்தே தனபதௌ, தனபதி, தனபதி தெரியும் நமக்கு, தனபதி யாரு, குபேரன். குபேரன் என்ன பண்றார், ஒன்பது நிதிகள் வைத்துக் கொண்டிருக்காரு, பிரம்ம நிதி, சங்க நிதி, இதெல்லாம் வச்சிருந்திருக்காரு இல்லையா. அதெல்லாம் எப்படிப்பட்ட நிதிகள் அப்படின்னா, அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்தீங்கன்னா அது தானே ஆட்டோ ஃபில்லிங். அந்த மாதிரி ஒரு நிதியை வைத்துக் கொண்டிருக்காரு, அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது சிவனுக்கு நமக்கு என்ன தேவைன்னு நம்ம கொடுக்க முடியும், அவருக்கு இல்லாதது என்ன இருக்கு, பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு குபேரன் இல்லையா. அவருக்கு வந்து எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா ஃப்ரெண்டு உட்கார்ந்துருக்காரு, பக்கத்திலேயே சக்காவா உட்கார்ந்துருக்காரு. நிகடஸ்தே தனபதௌ, அதுக்கப்புறம் கிருஹஸ்தே, அவருடைய வீடு. ஆத்துல சிவபெருமானுடைய ஆத்துல ஸ்வபூஜ பர்பூஜ, பூ அப்படின்னாக்க பூமி, பூஜ அப்படின்னாக்க பூமியிலிருந்து உண்டானது, என்னது மரம், தரு மரங்கள். அவருக்கு வீட்டுல எது இருக்குன்னா ஸ்வர்பூஜ அப்படின்னா தேவலோகத்து மரங்கள் இல்லையா, கதம்பவனம், கல்பவிருஷம், பாரிஜாதம், ஹரிச்சந்தனம் இல்லையா, இதெல்லாம் இருக்கு தேவதாருக்கள். இந்த தேவதாருக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணணும், உங்களுக்கு இந்த கல்பவிருஷத்துக்கு பக்கத்துல போய் நீங்க நின்று நீங்க எதை கல்பனை பண்ணி கேட்கறீங்களோ அது உடனே கொடுக்கக்கூடியதான ஒரு கல்பவிருஷம் அது இருக்கு. அவர் வீட்லயே இருக்கு சார், அவர் வீட்டு தோட்டத்திலேயே உங்களுக்கு கல்பவிருஷம், ஹரிச்சந்தனம், பாரிஜாதம், எல்லா கதம்ப மரம் எல்லாம் இருக்கு, எல்லாம் தேவதாருக்கள், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்படி இருக்கு அவர்கிட்ட. அப்படி இருக்கிறவருக்கு நம்ம என்னத்தை கொடுக்கறது, கிரகஸ்தே ஸ்வர்பூஜ இல்லையா, சொர்க்கலோகத்தில் இருக்க பூஜங்கள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், மரங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அமரசுரபீஹி, அமரசுரபி அமரர் அப்படின்னாக்க தேவர்கள் அப்படின்னு தெரியும், சுரபி அப்படின்னாக்க என்ன அர்த்தம், கண்ணுக்குட்டி காமதேனு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. காமதேனு இருக்காரு, அந்த காமதேனுவானது என்ன பண்ணும், என்ன வேணாலும் பண்ணும். ராமாயணத்துல ஒரு கதை இல்லையா, ஒரு நாள் விஸ்வாமித்துல ஒரு 100 பேரோ 1000 பேரோ என்ன இல்லை, அவங்க கூப்பிட்டு வசிஷ்டராஜுக்கு போய் நாங்கெல்லாம் அவங்க மாசத்துல பிச்சைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு, வசிஷ்டர் தனியா உட்காந்துருக்காரு ஆசிரமத்துல, நாங்கெல்லாம் உங்க வேலையை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், நாங்களாம் அவர் பார்த்தார் ஒன்றும் கவலை இல்லை, போய் நீங்க ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு மத்தியானம் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, தயாரா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியம் பண்ணி போயிட்டாரு விஸ்வாமித்தர். நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம், இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு, ஏதாவது சகாயம் கேட்பார் அப்படின்னு பார்த்தா, கூட நீங்களாம் போய் குடிச்சிட்டு ஜம்மி வாங்க நான் போறேன்னு ஆச்சரிய பார்த்தா, கட்டப்புடலான சாப்பாடு, 1000 பேர் உட்கார்ந்து பிரமாணம் சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே விஸ்வாமித்தர் இருக்கு ராஜா இல்லையா, உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துருக்கு, எப்படி எப்படி சார் இது கட்டுப்படியாதுன்னா, ராஜ்யத்தை பரிபாலனை பண்றோம், எவ்வளவு செலவு இருக்கு, எவ்வளவு எக்கானமி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க என்னடானாக்க இப்படி எல்லாரும் கொண்டு என்ன விஷயம் சொன்னாப்பா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, எல்லாத்துல காமதேனு இருக்கு, அந்த காமதேனு போய் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு 1000 பேர் வந்திருக்கா வரா இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொன்னேன், அது என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு, உங்களுக்கு போட்டாச்சு. பெயர்பட்டதான ஒரு விஷயம் உலகத்துல இருக்குமா காமதேனு, அவருக்கு ஒரு ஆசை வந்துருக்கு. இப்போ இத உங்ககிட்ட தனி மனுஷங்கிட்ட இருந்து இது என்ன சார் பிரயோஜனம், நான் எடுத்துட்டு போறேன், நானு எடுத்துட்டு போனா ராஜ்யத்துக்கு யூஸ் ஆகும், இதனால ராஜ்யம் முழுக்க பரிபாலனம் பண்ணலாம், அதுதானே நியாயம் அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய பொருளா இருந்தா உங்ககிட்ட கொடுக்கலாம், இது தேவர்கள்லாம் இங்க வந்து வச்சுட்டு போயிருக்கிறது, எனக்கு அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எனக்கு யூஸுக்கு மாத்திரம்தான் எனக்கு உரிமை இருக்கு, அதை கொடுக்கக்கூடியதான உரிமை இல்லை, அப்படின்னா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு அப்படின்ற
சரின்ட்டு ஆளுகளை வச்சுன்னு எடுக்க போனா அவளால் அது கிட்ட கூட போக முடியல. அது என்ன பண்ணிட்டு இவன் 1000 பேர்னா 10,000 பேர் அங்கேயிருந்து வந்துட்டாங்க, இவளை ஜெயிச்சுட்டான். ஜெயிச்ச பிறகு அவெல்லாம் என்ன ஆச்சு, அந்த சைன்யம் காமதேனுக்குள்ளேயே போயிட்டு பார்த்தாரு. விஸ்வாமித்தர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு, என்ன வசிஷ்டனுடைய ஒரு பிரபாவம் என்ன, அந்த சுரபியினுடைய பிரபாவம், காமதேனுடைய பிரபாவம் என்ன அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட அமர சுரபி காமதேனுவே இருக்கு இல்லையா, அல்ப உச்சங்கள் இருக்கு இல்லையா, காமதேனு இருக்கு. அது மட்டும் இல்ல, சிந்தாமணிகனே சிந்தாமணி, நீங்க என்ன சிந்தனை பண்றீங்களோ அதை உங்களுக்கு பிரகாசப்படுத்தி காண்பிக்கும், என்ன பண்றீங்களோ அதை அப்படியே அழிச்சு கொடுக்கும் அப்படின்னு. இந்த அம்பாள் ஆனவர் ஸ்ரீபுரத்துல சிந்தாமணி கிரகத்துலதான் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்றது. நீங்க எல்லாம் என்ன கேட்கறீர்களோ பகவான் ஆனவர்கள் எல்லாம் என்ன தத்துவம் என்ற நமக்கு புரிஞ்சுங்க. நமக்கு யாரும் ஆப்ளிகேஷன் நம்ம போக முடியாது, நம்ம ஆப்ளிகேஷன் போறதுக்கு ஒருத்தரே ஒருத்தர் தான், யாரு, சிவன் தான் இருக்காரு. அவர்கிட்ட போனா அவர் தான் காமதேனு, அவர் தான் கல்பவிருஷம், அவர் தான் சிந்தாமணி. அவர்கிட்ட போனா எது வேணாலும் கொடுப்பார். பகவான் கிட்ட கிடைக்காதுன்னு கிடைக்குமா, பக்தனுக்கு இல்லாததான். பக்தன் எதை வேண்டினாலும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர் அந்த பகவான் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இதை புரிந்து கொள்ளணும். அவருக்கு சிந்தாமணி கணங்கள் அப்படின்னா, சிந்தாமணியுடைய கூட்டங்கள் எல்லாம் இருக்கு. சிந்தாமணி அப்படின்னாக்க நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியதுதான் சிந்தாமணி. இப்ப இவ்வளவு இருக்கு அவர் கையில, தேவ ஸ்வர் ஸ்வர் பூஜம் அப்படின்னு சொன்னதுனா தேவதாருக்கள், அமர சுரபி காமதேவன் இருக்கு, சிந்தாமணி, இந்த கூட்டங்கள்லாம் கணம் இல்லையா, இவைகள் எல்லாம் இருக்கு. சிந்தாமணி கண இவைகள் எல்லாம் அவர் கையில இருக்கு, எங்க, வீட்டிலேயே இருக்கு. அது மட்டும் இல்ல சார், இதெல்லாம் பணம் இல்லையா, எதை வேணாலும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம், அப்புறம் கோல்டு, இது மாத்திரமா அவரு பாருங்க. சிரஸ்தே சீதாம்சௌ, அவருடைய தலையில பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனை வைத்துக் கொண்டிருக்கிறார். சிரசுல எதை வைத்துக் கொண்டிருக்க, சந்திரனை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சந்திரன் ஆனது எப்பொழுதுமே எதை குறிக்கிறது அப்படின்னா, என்னைக்குமே சலனமோ டென்ஷனோ கிடையாது, எப்பொழுதுமே கூலா இருக்கக்கூடியதான் ஒரு அட்வைட். சிவபெருமான் எப்படி இருக்காரு, தலையில குழுமையா சந்திரன் இருந்ததுன்னா அவர் எப்பொழுதுமே கூலா இருக்கார். எப்பொழுதுமே எதை கேட்டா அந்த மூடு வீடுன்றதுலாம் நமக்குதான், இல்ல சரியான சமயம் பார்த்து அவரை கேட்கணும் சார் அப்படின்னு போனோம். சில தெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க, சில பேர்லாம் இருக்காங்க, ஜிமீன்லாம் இருக்கா, பார்த்து சார் சமயம் பார்த்து போங்க, காத்தால போனா அவர் வள்ளு வள்ளுவார், மத்தியானமா போங்க அப்படின்னா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, காத்தால போங்க, நல்ல மூட்ல இருப்பார் கொடுப்பார், அந்த மாதிரி எல்லாம் இருக்கா சிவபெருமானுக்கு. அவன் சதா சர்வகாலமும் கூலா இருக்கார், ஏன், அவருடைய தலையில சந்திரனை வச்சிருக்கார். ஷிரஸ்தே சீதாம்சௌ, சரி, அவருடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, சரண யுகலா, சரண யுகலஸ்தே, அவருடைய ரெண்டு கால் அழகான கால். போன இதுல அவருடைய காலை பத்தி சொல்றது, ஹஸ்தாபியாம் கிரீத்வா சிரசி நயனே வக்ஷசி வகன் சமாஸ்மிஷ்ய, அவருடைய சிக்கனை பிடித்து இல்லையா, அவருடைய காலை ரெண்டுத்தையும் பண்ணி என்னுடைய கண்ணு மார்பு எல்லாத்தையும் ஒத்துக்கணும், ஒத்து அப்படியே அணைச்சி என் மேல கண்ணெல்லாம் ஒத்திக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அப்பேற்பட்டதான ஒரு திருவடி அவரு இல்லையா. சரண யுகலஸ்தே, அவருடைய திருவடிகள் ஆனது அது எப்படி இருக்கு, எதையுடன் கூடியிருக்கு, அகில சுபே சுபம், மங்களம், கல்யாணம், சிவம் இல்லையா, அகில சுப, உலகத்தில் இருக்கக்கூடிய மங்களங்கள் எல்லாம், சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த காரிகே அப்படின்னு சொல்றோம். மங்களானாம் ச மங்களம், தெய்வத்தம் தேவதானாம் ச பவித்ராணாம் பவித்ரம்யம், மங்களானாம் ச மங்களம், எல்லா மங்களங்களும் அவருடைய சரண யுகலஸ்தே, அவருடைய பாதத்துல இருக்குது. கமத்தம் தாசியேஹம், இப்ப கேக்குற உங்க கையில கோல்டா ஏமாத்திரி மகாமேருவே வச்சிருக்கீங்க,
பக்கத்துல நிகடஸ்தே தனபதோ குபேரன் இருக்காரு. குபேரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிதிகள்லாம் வச்சுட்டு இருக்காரு, அல்ல அல்ல குறையாத நிதிகள். வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க, தேவதாருக்கள், காமதேனு, சிந்தாமணி, இந்த கூட்டங்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கு. தலையில என்னடானா எப்பொழுதும் போல மன நிம்மதி மனசாந்தின்றதுதான் 100% இல்ல. யாரு சிவனை வாங்கினாலும் கேரண்டி என்ன, மனசாந்தி மனசந்தோஷம் இல்லையா. இதை கொடுக்கற மாதிரி கைய தலையில சந்திரனை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கால் திருவடிகளா எல்லா சமஸ்த மங்களத்தையும் கொடுக்க வல்லமையாக இருக்கிறது. இப்படி உங்க கையில இல்லாததுன்னு எது யூஸ்ஃபுல்லாகாதது, இதெல்லாம் நம்ம கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்றோம். அப்படி இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சிவனுக்கு நாம என்ன கொடுக்கறது, கமத்தம் தாசியே அம் கம் அத்தம் பொருள், எந்த பொருளை அகம் தாசியே, என்னத்தை சார் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும், ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்க முடியும், என்னது அது, என்னுடைய சரணாகதி. அந்த புண்ணுதான் இறைவன் எதிர்பார்க்கறது. பத்திரம் புஷ்பம் பழம் துவயம் யோமே பக்தியா பிரயச்சது, பா எனக்கு ஒரு புஷ்பம் கொடுக்கும், ஒரே ஒரு வில்வத்தை என் தலையில போடு, வேற எதுவும் நான் அவங்ககிட்ட எதிரே பார்க்க வரல, எதுவும் இல்லையா, ஒரு திராட்சை பழம் ஆத்துல இருக்கா, அது போத எனக்கு பத்திரம் புஷ்பம் பழம் துவயம் இல்ல ஒரு உத்தரவீஜனம் ஏதாவது ஒண்ணு, உங்ககிட்ட அதிகமா நீ வந்து அப்படியே சாஸ்திரநாமம் பண்ணணும், விதவிதமா பூக்கள்லாம் போடணும், பத்திரங்கள்லாம் போடணும், வில்வத்திலேயே வைக்கணும், நிறைய திரவியங்கள்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் எதிரே பார்க்க முடியும். ஒரு பழம், ஒரு பத்திரம், ஒரு உதர்ணி ஜலம், பத்திரம் புஷ்பம் பழம் கோயம், ஒரு பழம் இல்லையா, ஒரு உதர்ணி ஜலம், ஒரு இலை, இதுதான் நான் பத்திரம் புஷ்பம் பழம் இல்லையா, ஒரு பூ, ஒரு இலை, ஒரு இலை, ஒரு புஷ்பம், ஒரு பழம், ஒரு உதர்ணி ஜலம், இதை தவிர நான் எதையுமே எதிர்பார்க்கிறேன், நான் எதிர்பார்க்கறதா உன்னுடைய பக்தியை தான் அப்படின்னு சொல்லக்கூடியது சரணாகதி ஒண்ணுதான் நம்மளால பண்ணக்கூடியது. ஆகையினால கோபதத்தே மம மனஹா அப்படின்னு, உமக்காக மம மனஹா என்னுடைய மனமானது உமக்காக ஆகட்டும் சரணாகதி பண்றேன். இதுல இது மட்டும் அவர் கொடுத்தது தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. இதெல்லாம் இந்த சரீரத்தை கொடுத்தது யார், பகவான் தான் கொடுத்தார், மனசை கொடுத்தது அவர் தான், இன்டலெக்ட கொடுத்தது அவர் தான், நம்ம எல்லாம் அவர் தானே, அவருக்கு இல்லாதது நம்ம என்ன இதை மட்டும் எது கொடுத்தா இல்லாமல், அவர் கொடுத்தது ஒழுங்கா கொடுத்தார் நமக்கு சின்ன வயசுல, அதை நம்மளுடைய கர்மா அவனால காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் இந்த மனசை இப்படி எல்லாம் கெடுத்து வச்சிருக்கேன் நான், இதெல்லாம் என்னுடைய செய்கைகள், இதுக்கெல்லாம் காரணம் பகவான் இல்லை. ஆகையினால பகவான் சம்பந்தப்படாம இருக்கிறது என்னுடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை எல்லாம் போக வேண்டுமானால், சிவபரமாக ஆக வேண்டுமானால், அந்த சிவனுக்கு சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி பிரபத்தி பண்ணணும். அவருக்கு காலில் உழறது ஒண்ணுதான் பெரிய. ஆகையினால என் மனசு பாருங்க, எப்ப பார்த்தாலும் புதுச்சிட்டே இருக்கு, அது வேணும் இது வேணும்னு இருக்கு. என்ன நீங்க என்னடா அந்த தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்கீங்க, குளிரா இருக்காது, கழுத்துல பாத்தீங்கன்னா சில்லுன்னு பாம்பை போட்டுருக்கு, அது அங்க இங்க எல்லாம் ஓடுறது இல்ல, தன்னம் இல்லாம ஓடுறது. நீங்க இருக்கிறதோ கைலாசத்துல இமயகிரியில உட்கார்ந்து இருக்கீங்க, அந்த மலையில ஒரே குளிர், இதெல்லாம் இருக்கும் போது என் மனசுல வந்து அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், சூடு கிடைக்கும், எனக்கும் சில்னஸ் ஆகும் அப்படின்னு ஒரு எழுதிட்டாரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம தொடிக்கிற மனசு இருக்க அதை எல்லாத்தையும் அப்படியே போக்கடித்து அதை சிவார்ப்பணமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஸ்லோகத்தை ஆச்சாரியர்கள், கரஸ்தே ஹே மாத்ரௌ கிரிஷா, ஏ கிரிஷா அப்படின்னு இருக்கும், கிரிஷா நடுவில் கொச்சி நிக்கிற மாதிரி இருக்கு, ஏ கிரிஷா கடஸ்தே ஹே மாத்ரௌ, கைலாச பருவத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனே, மகாமேரு பருவதம் கையில் இருக்கும்போது நிகடஸ்தே தனபதௌ குபேரனே உங்க பக்கத்துல இருக்கும்போது, கிரகஸ்தே உங்களுடைய வீட்டுல, துவல் பூஜா அமர சுரபி சிந்தாமணி கிரகே, கல்பவிருட்சம் காமதேனு சிந்தாமணி ரத்னங்கள் இவைகள்லாம் இருக்கும்போது, கிரகத்திலேயே இருக்கும்போது, சிரஸ்தே சீதாம்சௌ சந்திரன் சிரசுல இருக்கும்பொழுது குளிர்ந்த பிழையோட உன் தலையில பிரகாசிக்கக்கூடியதாகவும்,
உன்னுடைய காலடிகள் எப்படி இருக்கு, திருவடிகளோ இல்லையா சமஸ்த மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் எந்த பொருள், கமர்த்தம் தாசியே அம், எந்த பொருளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால ஒண்ணுதான் எனக்கு பவதர்த்தம் மம மனஹா பவது பவதர்த்தே மம மனஹா மம மனஹா பவதர்த்தே பவது. என்னுடைய மனசானது உங்களுக்காகவே ஆகட்டும், என் மனதையே உங்களுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறேன், சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்ன கொடுக்க முடியும், நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நம்மளுடைய ஆன்மீக நலம்புகள் எல்லாவற்றையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்றது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதினார். அடுத்தது பாரூப்யம் தவ பூஜனே சிவ மகாதேவ இதி சங்கீர்த்தனே ஆமீப்யம் சிவ பக்தி துரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷணே சாலோக்யம் சராச்சராத்மக தனுத்யானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி ஸ்வாமின் கிருதார்த்தோஸ்மியஹம். லோகத்துல நாலு விதமான பக்திகள், சதுன பக்திகள் அப்படின்னு சொல்றது. இதற்கு மேல வேதாந்தத்தின் மூலமாக நமக்கு வர ஆத்ம சாட்சாத்காரத்தினால வரக்கூடியதான ஒரு முக்தி இருக்கு, அது சத்தியோ முக்தி ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றது. இது சகுண முக்தி. இதன் மூலமாக கிரமமாக வேதாந்தத்தை படித்து தத்துவசி வாக்கியத்தின் உபதேசமாக உபதேசத்தின் மூலமாக முக்தியை அடையலாம் அப்படிங்கறத கிரம முக்தி பழக்கமாக சொல்லக்கூடியது ஒரு நாலு முக்தி. அது என்ன நாலு முக்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாலோகம் அப்படின்னு ஒரு முக்தி, சாமீபியம் அப்படின்னு ஒரு முக்தி, சாரூபியம் அப்படின்னு ஒரு முக்தி, சாயுக்கியம் அப்படின்னு நாலு முக்தியினுடைய நிலைகள் இருக்கு. இப்ப அது எப்படி சாலோகம் அப்படின்னா ஏந்து அந்த புண்ணியங்கள்லாம் பண்ணி சிவபூஜைகள்லாம் பண்ணி நாம வைகுண்டத்துக்கு போறா வைஷ்ணவர்கள்லாம், வைதிகள்லாம் என்ன சொல்றாங்க கோலோகம் போகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க, சைவர்கள்லாம் என்ன சொல்றார்கள் எல்லாம் கைலாசத்துக்கு போய் சேரலாம், கைலாசத்துக்கு போகலாம் அவ்வளவுதான் இல்லையா. திருநாவுக்கரசர்லாம் அப்படியே முட்டி போட்டுட்டே போனாரு அப்படின்னு நம்ம கதையா காரைக்கால் அம்மையார் கதைகள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. சிவநடி அவர்கள் பாரம்பரிய இடம் எல்லாம் கைலாசம் போன இடத்துல நான் எப்படி மிதிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கைலாசத்துக்கு போகணும் அப்படின்றதுதான் ஒரு ஆசை இல்லையா, எல்லா பக்தர்களுக்கும் ஆசை. என்ன ஆசை, சாலோக்கியம் அந்த லோகத்துக்கு போக வேண்டும் அப்படின்றதுதான். இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம தங்கணும் சார், அவ்வளவுதான், அங்க போய் நித்திய சூரியா இருந்து கொண்டு இறைவனை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த விதமான முக்தி அமைப்புக்கு பேரு சாலோக்கிய முக்தி அப்படின்னு பேரு. இன்னொன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாமீபிய முக்தி, இந்த பகவானுடைய குணநலன் எல்லாம் படிச்சு 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 அவருக்கு ஒரு ஆசை, அங்க போய் அப்படியே அந்த நாராயணன் பக்கத்துல உட்கார்ந்து அந்த சங்கு சக்கரதாரியா இருந்து கொண்டு அந்த திருப்பதி பெருமாள் எப்படி ஒரு காட்சி கொடுக்கிறார், மாதிரி வைகுண்டத்துல அந்த நாராயணன் என்னமா கொடுப்பார், யார யாவரணங்கள் என்ன அவரு, இல்ல பூவிஞ்சி சேவை என்ன, இல்ல ரத்னாங்கி சேவை என்ன, இந்த சேவைகள்லாம் பார்க்கறத பார்த்துட்டே இருக்கணும், இதை விட என்ன சார் வாழ்க்கையில ஒருத்தனுக்கு இது இல்லாம அப்படின்னு நினைக்கக்கூடிய பகவானுடைய சுவாமீபியத்துக்கு போய் இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு அந்த முக்தியானது கிடைக்கிறது கிடைக்கிறது இல்லையா. அது மட்டும் இல்ல, சாரூப புக்தி சில பேர் எல்லாம் என்ன பண்றான், அவருடைய ரூபமாகவே ஆக வேண்டும், ருத்ரோ பூத்வா ருத்ரம் ஆச்சையே, அதுல நீங்க ருத்ரனா மாறுங்க அப்புறமா ருத்ரனுக்கு பூஜை பண்ணுங்க, சோகம் பாவேன பூஜையே, தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனா ஜெயேத் அஜான நிர்வாண்டியம் சோகம் பாவேன பூஜையே. என்ன சார் இந்த தேகமானது எவ்வளவு அழுக்கு நிறைந்ததான தேகம், அது ஒரு கீரல் ஒண்ணு போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள எத்தனை சிறுதி எத்தனை ரத்தம் எவ்வளவு அசிங்கங்கள்லாம் இருக்கு உடம்புல, இத போய் எப்படி சார் ஆலயம்னு சொல்லுவீங்க. இது வந்து சிங்கமான ஒரு விஷயம், உங்களுடைய தேகம் தகன யோக்கியம், கண்ணாடியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியல அறுவருக்கு ஒரு நாள் எரிக்கப்பட வேண்டியதுதான் இந்த தேகம். ஆனா இதுக்கு ஏன் சார் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா, இந்த ஹிருதய காசத்துல அவர் இருக்கா சார்,
அம்பாள் உட்கார்ந்துருக்கா சரிங்க, அதனால இது ஆலை நம்மளுக்கு அசிங்கம் தான், ஆனா உங்களுடைய சாய்ஸா அம்பாளுக்கு உட்காந்துருக்க சிவபெருமான் இங்க உட்காந்துருக்கா சார் தகராகாசத்துல சிதம்பரத்துல ஹிருதய புண்டரீக கட்சேத்திரத்துல சிதம்பரத்துல எம்பாதி இங்க உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அதானே சிதம்பர ரகசியம் தகராகாசத்துல அவருக்கார் அந்த பேராகாசத்துல சிவபெருமான் இருக்காரு தானே சிதம்பர ரகசியம், சிதம்பரமே இங்க உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அதனால தேகா தேகா தேவாலயா அப்படின்னு இது ஒரு தேவாலயம் அப்படின்னு இந்த எண்ணத்தை விட்டுருங்க புரியுவாங்க, தேகோ தேவாலய ஜீவோ தேவ சனாதன ஜீவம் யாரு நேற்று வந்தா நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா, நம்ம வர பிரச்சனத்துல அந்த ஆமா சொல்லித்தப்பா நீ உண்டாய் ஒண்ணு நான் வரல ரொம்ப நாளா நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியா இல்லையா, ஆத்மாவானது சனாதனமாக ஜீவோ தேவ சனாதனமாக, அதனால எது போகணுங்க தெஜே அஜான நிர்மாணியம் அஜானத்தினால இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள்லாம் இருக்கிறது யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, தெஜே அஜான நிர்மாணியம் போகம் பாவேன பூஜிய நானே அவர் அப்படின்ற பாவத்துலதான் பூஜை பண்ணணும்னு ஒரு ஊர்ல சொல்லியும் இப்படி சாரூப்பிய பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, சாரூப்பிய பக்தி அப்படின்னு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் சாயுத்தியம், அது என்ன சாயுத்தியம், அவரோடைய ஐக்கியமாயிருக்கும் உண்மாவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படி போய் அங்கேயே அப்படி கட்டுன்னு ஒரு சத்தம் கேட்கும் அவர் போய் நந்தனார் அப்படி போய் இங்கே இருப்பார் அப்படின்னு சிவனோட போய் அடங்கிடுவார் இல்லையா, ஒரு பாடல பார்த்தோன்னா அவரு சிவன் வருவாரு யாரு எனக்கு வந்தது இந்த பாட்டை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலன்னு பார்த்தா அவர் போய் சிவன்ல போய் அப்படியே மெர்ஜாரு, இதுக்கு பேர் சாயுத்தியம் அப்படின்னு பேரு இல்லையா, சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு படிகள்லாம் சொல்றது வழக்கம் இல்லையா, திருக்கோவில மூழ்கிறதுன்றது சரியை, அப்புறம் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறது இல்லையா அது பூஜை பண்றதுன்றது கிரியை, அப்புறம் யோகம்ன்றது தியானம், ஞானம்ன்றது வழங்கி பிடித்தான் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இந்த சமயக்குறவர்கள் எல்லா நாயன்மார்களுக்கும் நமக்கு போதனை பண்ணதெல்லாம் இந்த நாலு விதமான முக்தியை தான் இவர்கள் எல்லாரும் நமக்கு போதித்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இது எப்படி சொல்றது அப்படின்னா இன்னொரு விதமா சொல்லலாம், விபூதி ருத்ராட்சங்கள் இதெல்லாம் சிவவேஷத்தை வச்சுட்டு தான் சிவோகம் அப்படின்னு நம்மளை பாவித்து கொண்டு நாம பண்றதுக்கு பேர் தான் சாரூக்கிய பக்தி அப்படின்னு, சாரூக்கிய முக்தியை கொடுக்கக்கூடியதான பக்தி தான் இருந்தால் தான் நம்ம என்ன பண்றோம் சிவனுடைய சின்னங்களாக இருக்கக்கூடிய பூஜையை தெய்வி போட்டு ருத்ராட்சத்தை போட்டு வேண்டியது, சிவவேஷத்தையே போட்டுருந்தாதான் கொஞ்சமா நம்மள அறியாம வேஷம் தரித்தாதான் ஒரு நாள் அது உண்மையாகும், சில பேர் விஷயம் தெரியாம கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் பண்றதெல்லாம் அட்டுழியம், இதுல வேற விபூதியை வேற போட்டு இருக்காங்க இல்ல, இந்த வேஷமானது ஒரு நாள் நிச்சயமா காப்பாத்தான் எவ்வளவு பணமா வேஷமாவது போறான் இல்லையா, அது கூட இல்லாதவனுக்கு இவன் போகல இப்படிதான் யோசிக்கிறான், வேஷமாவது போற பக்தி இருக்கு பாருக்கா அதுவே அவனை ஒரு நாள் நிச்சயமா திருப்பான், ஆனா இவனை இப்படி பேசுறவனும் ஒரு நாள் அவன் முன்னுக்கு வர மாட்டான், இப்படி ஸ்ரீபூதி ருத்ராட்சங்கள் வேஷம் பண்ணிட்டு பண்றதுக்கு பேர் சாரூத்தியம், சாமீபியம் தான் அப்படியே இறைவனை இல்லையா நினைத்து கொண்டே துணித்து கொண்டிருக்கிறது, கண்டேன் அவர் தெருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்லாம் சொல்லி அவரையே நினைத்து மெய்மறந்து அப்படியே அவர் பக்கத்திலேயே இருக்க மாதிரி நினைச்சு இங்கேயே அந்த கைலாச வாசத்தை அனுபவிப்பது அப்படின்னு ஒரு புத்தி நிலையானது ஒரு நிலை இதை அனுபவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் சாலோக்கியம், சம்சார பாரத்தை தாங்காம சிவபக்தி தான் தலையில தாங்கி இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்கோம், ஆனால அவர் தான் சிவலோகத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்ற நிலையானது இங்கேயே ஏற்படக்கூடிய நிலை, இப்ப முதல்ல சொல்லும் பொழுது அங்க போய் வர மாதிரி சொன்னோம், இப்போ இங்கேயே இது அனுபவிக்கப்படுகிறது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கோம், சாயுத்தியம் இல்லையா எங்கும் அவர் தானே இருக்காரு, அவர் இல்லாத இடம் எங்க இருக்கு, தூங்கிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை அப்படியே நினைத்து நினைத்து உரிய அவராகவே ஆகிவிடுவது அப்படின்னு சாயுத்திய முக்தி அப்படின்னு நாலு விதமான முக்தி இருக்கு, இந்த நாலு விதமான முக்தியையும் இப்போ சொல்லப்படுறாக சொல்லப்படுங்க, சாரூப்பியம் தவ பூஜனே சிவ மகாதேவ இதி சங்கீர்த்தனே சாமீபியம் சிவ பக்தி துரிய ஜனதா ஆசங்கத்ய சம்பாஷணே சாலோக்கியம் சராச்சராத்மக
தனு தியானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி ஸ்வாமின் கிருதார்த்தோஸ்மியஹம் பவானி பதே. அவ சிவபெருமான் பவாய தேவாய நம பின்னாடியே பவத்ய தேவத்ய பத்மியை நம அப்படின்னு பவானி அம்பாளுடைய சிவனுடைய ஆத்துக்காரியே அம்பிகா பதே அப்படின்னு இருக்கும். ஏ பவானி பதே ஏ அம்பிகையினுடைய ஆத்துக்காரே அப்படின்னு கூப்பிட்டாரு. இதுல விசேஷம் பாருங்க, சிவானந்த லகரின்னு ஆரம்பிச்சு முதல்ல எடுத்த உடனே எல்லாம் டியூயட் இருக்கிறது ஒரு சிவன். கலாபியாம் எல்லாம் நினைக்காம அம்பாளை நினைக்க முடியாது, அம்பாளை பத்தி பேசாம சிவனை பேச முடியாது. ஆனால்தான் அப்பப்போ நம்ம பேசும் போதெல்லாம் அம்பாளை கூப்பிடுவோம், சிவன் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா. ஆகையினால ஏ அம்பிகா பதேன்னு கூப்பிடறாரு ஆச்சாரியால என்ன பண்ணும், ஏ சிவா அப்படின்னு கூப்பிடலாம் இல்லையோ, அம்பிகா பதே அம்பிகாவை போட்டு சேர்த்துக்கிறாருன்றது விசேஷங்கள்லாம் இருக்கு இல்லையா. சிவசக்தியா இத்தா அப்படி அம்பிகா பதே சுவாமின்னு அவ பூஜனே இல்லையா, உங்களை பூஜை பண்றதுனால சாரூபியம், உங்களை பூஜை பண்றதுனால எனக்கு சாரூபியம் என்னதான ஒரு முக்தியானது கிடைக்கிறது. மம சாரூபியம் எனக்கு சாரூபியம் எனக்கூடிய சிவ மகாதேவா இது சிவா மகாதேவா சொல்லும் பொழுது உருகி உருகி சொல்ற அந்த சிவன் சொல்லும் பொழுது சிவசக்காந்தௌ அப்படின்ற தாத்துல இருந்து வந்தது இல்லையா. மகாதேவோ அபிபேச தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடிய மகாதேவா ஏ சம்போ மகாதேவா சிவா அப்படின்னு அந்த சிவனை உருகி உருகி நாம கீர்த்தனம் பண்ணுகிறோம் இல்லையா. இதனால நமக்கு என்ன கிடைக்கிறது, அவர் இரு பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கியமானது இங்கேயே நமக்கு ஏற்படுது. சாமீபியம் மம பவதி அப்படின்னு அர்த்தம். அது மட்டும்தான் சிவபக்தி துரிய ஜனதா, சிவபக்தி துரியா சிவனிடத்துல பக்தி கொண்டவர்கள் இல்லையா, அந்த பக்தி கொண்ட அவர்களுடைய ஜனதா அந்த ஜனங்கள் இருக்கார்கள் அவர்களுடைய சிவபக்தி இருக்கிற இடத்துலயே சேரணும். எங்க போனாலும் சத்பக்தி இருக்கணும் இல்லையா, பூஜை பண்றவங்களோட இருந்துட்டே இருந்தான்னு வச்சுங்க, இதேதான் நமக்கு மாறுதோ இல்லையா. அங்கதான் அதிருத்தம் அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது, பிரதோஷத்துக்கு போனா அங்க போனா சிவபக்தி இவாளோடையே இருந்து இவாளோடையே இருந்துன்னா மனசெல்லாம் எப்ப பார்த்தாலும் அந்த சிவனை சுத்தியே இருந்து கொண்டிருக்கும். இப்படி பண்றதுனால இப்ப என்ன ஆகுது இவாளுக்கு, சாலோக்கியம் எனக்கூடிய ஒரு முக்தி, சாலோக்கிய முக்தி இல்லையா பவதி, இங்கேயே அவர்களுக்கு அந்த சாலோக்கிய முக்தியை அனுபவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல இப்ப என்னாச்சு, சாரூபியமாச்சு சாமீபியமாச்சு சாலோக்கியமாச்சு, கடைசியில் சொல்ற சராச்சராத்மக தனு தியானே, இந்த ஸ்தாவர சரம் அப்படின்னாக்க தட் விச் மூவ்ஸ் ஜங்கமம், அச்சரம் தட் விச் டசன்ட் மூவ், ஸ்தாவர ஜங்கமமாக இருக்கக்கூடிய அசையும் பொருள்கள் அசையாத பொருள்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்துல அசையும் பொருள் அசையாத பொருள் இது எல்லாத்தையும் பண்ணவர் யாரு, சராச்சராத்மக தனு இது எல்லாம் பண்ணவர் பகவான். பகவான் தான் இந்த உலகமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார், சூரிய தர்சனம் சதா சர்வ காலம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கம ரூபமாக இருக்கக்கூடிய அவருடைய தனு அப்படின்னு அவருடைய உருவம். அதை தியானே சாயுஜ்யம் ச, இதை எப்பொழுதும் நம்ம நினைக்கிறதுனா தத் சிருஷ்டுவா தேவான் பிரவித்ததே பிதா சுலோகஸ்ய சராசரஸ்ய அப்படின்னு அவரையே அவரல்லவா அப்பா அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டே பார்க்கிறோம் இல்லையா. இதனால சாயுத்யம் ச சித்தம் பவதி அப்படின்னார், ஒன்றாக கலந்து இருக்கும்படியாக இல்லையா முக்தியும் சித்தமாக எனக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது. சித்தம் பவதி நமக்கு கிடைக்கிறது சார் இங்கே. ஆகையினால அத்தஹா அஹம் அத்ர கிருதார்த்தோஸ்மி, நான் வேற என்ன சார் எனக்கு வேணும், இதெல்லாம் நான் இருந்திருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஜீவன் முக்தி எனக்கு சொல்லக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் சிவ சாட்சா்காரம் பிரம்ம சாட்சா்காரம் எல்லாம் ஒண்ணுதானே சார், சாரகம் எல்லாம் இப்படிப்பட்டதான
கிருதார்த்தா, எதற்காக நம்ம செய்யணும்ன்றதுக்காக பிறந்தோமோ அதை செய்ததான ஒரு பலன். கிருதார்த்தா, எதை செய்யணுமோ அதை செய்ததான பரமலாபத்தை அடைந்தவனாக அஸ்மி. எங்க அத்த இங்கேயே நான் இதை அடைந்தவனாக ஆகிறேன், இந்த நாலு விதமான முக்தியும் கிடைத்தவனாகவே சிவபக்தியின் மூலமாக அப்படின்னு சொல்லி பகவாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவேதி சங்கீர்த்தனே. அவரை பூஜை பண்றதுனால சாரூபியம், சிவா மகாதேவான சங்கீர்த்தனம் பண்றதுனால சாமீபியம், சிவபக்தி துர்ய ஜனதா, சிவபக்தியிலேயே தலையிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்களே, துரிய ஜனதா இல்லையா, அந்த ஜனத்தவங்களோட ஆசங்கிய சம்பாஷணை, அவர்களோட சேர்ந்து எப்ப பார்த்தாலும் சிவனை பற்றிய தானே அந்த திருமுலையாடல் புராணங்கள் என்ன, தேவாரம் என்ன, திருவாச்சகம் என்ன, இதெல்லாத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிறதுனால அவர்களுக்கு என்ன சாலோக்கியம் கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, சராச்சராத்மகத்தனுத்தியானே, சரமாகவும் அச்சரமாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமசிவன் ஒத்தர்தான் இங்க எனக்கு காட்சி கொடுக்கிறார். அவரின்றி ஓரணுவும் இல்லை இந்த உலகத்துல தனிக்கிறான் இல்லையா, அவனுக்கு தியானம் பண்ணக்கூடியவனுக்கு அவனுக்கு சிவ சாயுஜ்யமே கிடைக்கிறது. இதெல்லாம் சித்தம் பவதி, நிச்சயமாக நடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஏ சுவாமின்னே கிருதார்த்தா அஸ்மி, ஹே லோகநாதா, ஹே பிரபு, ஆனா கிருதார்த்தா அஸ்மி பிளஸ், இந்த ஜென்மால எனக்கு இது தெரிஞ்சு போச்சு, இந்த சிவனுடைய லீலைகள் என்ன, அவருடைய புஸ்தகங்கள் என்ன, சிவானந்த லகரியா கிரந்தங்கள் என்ன இல்லையா அப்படின்னு, அந்த சைவ விஷயங்கள் என்ன, திருவாச்சகம் என்ன, தேவாரம் என்ன, இதெல்லாம் கிடைச்சி இதெல்லாம் அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமானது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு ஆச்சாரியார் கூறுகிறார். இல்ல கிருதார்த்தா அஸ்மி அப்படின்னு. அடுத்தது 29வது ஸ்லோகம், பகவானுடைய இதுல பாருங்க, அவரை குருவாக பார்க்கிறோம். சிவபெருமானை சாதாரணமா எப்படி பார்க்கிறார்கள், ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா குரு வேற பரமேஸ்வரன் வேற இல்ல, பரமேஸ்வரன் தான் குரு, குரு தான் பரமேஸ்வரன். இப்படி குருவே பரமேஸ்வரன் அப்படின்றதுனால அவர் மூலமாக அவருடைய கண் திருஷ்டி அப்படியா, அவருடைய சாக்ஷுஷ தீட்சை அப்படின்னு பேரு, அவர் கண்ணால கொடுக்கக்கூடியதான ஒரு தீட்சை, அந்த கண்ணுக்கு அவ்வளவு போதனை செய்யக்கூடியதான பவர் இருக்கு அவருடைய கண்ணுக்கு. இப்படி சாக்ஷுஷ தீட்சை இல்லையா, இதை பெற வேண்டும், அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல படக்கூடாதா, நாமும் முக்தி அடைய வேண்டாமா அப்படின்னு அந்த குருவாக நினைத்து இப்ப எழுதுறாம். அர்ச்சயாமி பரமம் துவாம் சிந்தயாமி அனுவகம் வாமீஷம் சரணம் விரஜாமி வசசா துவாமேவ யாச்சே விபோ சௌக்கியோபதேசம் குரு. ஆயாசமான சௌக்கியமான ஒரு உபதேசத்தை நீங்கள் செய்ய வேண்டும், எனக்கு என்ன வேணும், சாக்ஷுஷீ திச சாக்ஷுஷீ சகருணாம் திவ்யை சிரம் பிரார்த்திதாம். தங்களுடைய பாதம் திருவடிகளினுடைய அம்புஜம், அம்புன தண்ணி, தண்ணியிலிருந்து உண்டானது தாமரை, பகவானுடைய திருவடிகளை நம்ம பாத பங்கஜம் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம் இல்லையா. தங்களுடைய தொற்பாதாம்புஜம், உங்களுடைய பாதார விந்தத்தை அனுவகம் அர்ச்சயாமி, உங்களுக்கு பூஜை பண்ணி கொண்டே இருக்கிறேன் சார். துவாம் சிந்தயாமி, உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அணு அகம்னா நாள், அனுவகம் ஒவ்வொரு நாளும், டெய்லி டெய்லி எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற, உங்களை சர்வலோகனாக இருக்கக்கூடிய கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய ஈஸ்வரனான உங்களை ஸ்வாம் துவாம் உங்களை சரணம் பிரஜாமி, தங்களையே அடைக்கலமாக நான் உங்கள் காலடியில் சரண் போகிறேன்.
சரணம் சரணம்னு உங்களுடைய பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு உங்களுடைய உங்களையே சரணடைகிறேன், புகலிடம் நீங்கள் தான் என்று. யா சரணம் சங்கராசா சரணம் விரஜாமி எப்படி வச்சசா உங்களையே சொல்லிக்கொள்ள பவ சங்கர தேசிகமே சரணம் நமஸ்காரம் பார்த்தனால சொல்லி சொல்லி நமஸ்காரம் பண்றது. துவாமேவ யாச்சே சம்போஹோ உங்களையே நான் யாசிக்கிறேன். ஏ சம்போஹோ க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவரே, சுபத்தை கொடுக்கக்கூடியவரே, ஏ சம்போஹோ லோக குரு, லோகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரே, திவ்யைஹி சிவம் அந்த திவ்யமான உங்களுடைய சிவம் வெகுகாலம் பிரார்த்தித்தான், உங்களுடைய அருளுக்காக நான் வெகுகாலமாக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நித்திய கருணை காட்டக்கூடாதா? ச கருணாம் சாட்சுஷீம் தீக்ஷாம் உங்களுடைய அந்த வீக்ஷணம், உங்களுடைய பார்வை, கடைக்கன் பார்வை எனக்கு திச எனக்கு கொடுக்க வேண்டாமா கொடுங்கள். மதிய மனசா என்னுடைய மனசும் சௌக்கியோபதேசம் குரு, நித்தியமான ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த சிவானந்தத்தை, அந்த பிரம்மானந்த உபதேசத்தை நீங்கள் செய்யவும் அப்படின்னு வேண்டினார். இல்லையா, பகவத்கீதையில அர்ஜுன் என்ன பண்ணான், எவ்வளவு கஷ்டம் வந்தது, எதுக்க பார்த்தா பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, அவங்களுக்கு ரொம்ப கோபம், எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் என்னுடைய கசின்ஸுடைய மாமனார்கள் எல்லாம் என்ன தோல்ல போட்டு வளர்த்த பீஷ்மர் உட்கார்ந்து இருக்காரு, துரோணாச்சாரியார் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அவர்கள், அவர் எவ்வளவு ஆசையா சொல்லி கொடுத்த, அவரை போய் கொள்றதா என்ன இது அப்படின்னு மனக்கலக்கல்லாம் அவன் வந்துடுத்து அப்படின்னு சோர்ந்து போனான். பாருங்க சோர்ந்து போய் உட்கார்ந்தவன் இல்லையா, அந்த சமயத்துல பகவான் எப்படி வரணும், ஒரு பிளாஷ் பட்டு குருவை திட்டு, அந்த மாதிரி சமயத்துல நம்மளாம் என்ன பண்ணுவோம், பகவான திட்டுவோம், பகவான் கல்லே இல்லை என்ன சார் எங்க நாட்டையார் போயிட்டாரு, சின்ன வயசுல போற வயசா இருந்துச்சு நல்லது வெறுப்பு சார் கடவுள் எப்படியெல்லாம் சொல்லி அறியும் போது அந்த அர்ஜுனனுக்கு பாருங்க, சிஷ்யஸ்தேகம் ஆதிமாம் பண்ணம், நான் உங்களை பிரகர்த்தி பண்ணுகிறேன், நீங்கள் தான் சிஷியனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு நல்ல வழியை மார்க்கதர்சனம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டான். கேட்ட பிறகு அவன் எல்லா பகவத்கீதை உபதேசமும் ஆச்சு, அவன் புரிஞ்சின்றான், பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய துமஸ்ய பூஜ்யஸ்ய குருங்கரியான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, நத்வ சமோஸ்தி நச்ச அத்தியதிகம், உங்களுக்கு ஒவ்வாறும் இல்லை திக்காரும் இல்லை, இதோ அந்யஹா இல்லையா, வேற யார் சார் இருக்கும், பிரதிம பிரபாவா உங்களுடைய பிரபாவத்தினுடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை அப்படின்னு சொல்லி சிவனை குருவாகவே பாவிக்கிறது அப்படின்னு பேரு. சிவனுடைய குரு குருவானவர் எப்படி பண்ணார், தியான மூலம் குரோர் மூர்த்தி, குருவனுடைய மூர்த்தியை தான் சதா சர்வகாலமும் தியானம் பண்ணி கொண்டே இருக்கு. தியான மூலம் நமக்கு எது தெரியுமா, மூலம் தியானம் தான், இது குருவை நினைக்காமல் இருக்கக்கூடாது. தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், பூஜைன்னா எது தெரியுமா, அந்த குருக்கு காலில் போடுறீங்க பாருங்க, சேஷ தினங்கள குரு பண்ணும், அதுதான் உண்மையான பூஜை. எத்தனை தேவதா பூஜை பண்ணாலும் உண்மையான, ஏன்னா அந்த தேவதா பூஜை பண்ணதுனாலதான் உங்களுக்கு குரு கிடைச்சிருக்காரு, அந்த குரு பாத பூஜையினாலதான் உங்களுக்கு சாஸ்திர லாபம் ஆத்ம லாபங்கள்லாம் கிடைக்க போகும். அதனால ரொம்ப வசதி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம் சொன்னதற்கு இதுதான் உண்மையிலேயே மந்திரம். நாம போய் எல்லா வேதத்திலேயும் உபனிஷத்துலாம் போய் படிச்சு கரகங்கள்லாம் முடியாது, அவர் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் அந்த நம்பிக்கை, அவர் இந்த வேதத்துல இப்படி சொல்லியிருக்குப்பா, இப்படி சொல்லியிருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா, அதுதான் மந்திர மூலம் குரோர் வாக்கியம், புத்தி மூலம் குரோர் கிருபா, அந்த குருவினுடைய கிருபா இருக்குதுன்னா முக்தியானது நிச்சயமாக வரும்பா அப்படின்னு சொல்லி, குருவே சிவன் என கூறினன் நந்தி, குருவே சிவன் என்பது குறித்து ஓரார் அப்படின்னு அவருக்கு திருமூலருக்கு குரு நந்தி. நந்தியன் பெருமாள் தான் அவருடைய குரு, அவர் வந்து சிவத்துடைய அவதாரமாகத்தான் அவரை பார்த்தார், சிவனா சாட்சா சிவன் தான் அவருக்கு நந்தியன் பெருமாள். இப்படி குருவே சிவன் என கூறினா நந்தி, நான் குருவா சிவன், நான் தான்பா சிவன் அப்படின்னு நந்தி கூறினார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், இது புரியாதவர்கள் நம்ம என்ன ஒண்ணு
தத்துவம் புரியலனாக்க குருவும் சிவனும் ஒன்று அப்படின்ற ஒரு தத்துவம் புரியலனாக்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இன்னொரு திருவந்தர் சொல்றார், சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை, சிந்திப்பது நந்தி செய் திருதேனி, பந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால், உந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே அப்படின்னு அடிநாள் சொன்ன. சந்திப்பது நந்தி தன் திருநாளு திருதாளினை வேண்டுவது இவர் சொன்னார் இல்லையா, அதான் தற்பாதாம்புஜம் அச்சையாமி அப்படியே திருமணம் இருக்கிறார். சிந்திப்பது தொம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் துவாம் சித்தையாமி அன்பகம், சிந்திப்பது நந்தி செய் திருமேனி செய்ய திருமேனி, எப்பொழுதும் இல்லையா அவரையே துவாமீசம் சரணம் ரஜாமி, துவாமேவ வச்சசா உங்களையேதான் வாய்மையார் வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையான். ஏ அப்படியே திருமந்திரத்துல சொன்னது அப்படியே இங்க வந்திருக்கு. குந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே, மதி குந்திற்குள் மதிய மனசா சௌக்கியோபதேசமாக இருக்கக்கூடியது, அந்த சாட்சுஷியாக இருக்கக்கூடியது அவருடைய பொற்பாதங்கள் தான் அப்படின்னு சொல்லி விசேஷமாக 29 ஸ்லோகங்கள் சாட்சுஷி தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்ப்போம். மேலும் 30வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஃ. ஹரிஹி ஓம்.